மேக்கப்லாம் முடிஞ்சது. இனி மீன் கட்டிங். ஃபில்லட் வந்து ஒரு முக்கால் வாசி நான் வெட்டியிருக்கோம் பாருங்கள். பொறுமையாக வெட்டணும். ஓகே, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அந்த கலர் இன்னும் போகலை. மீனெல்லாம் வெட்டும்போது மீனை ஃபீல் பண்ணணும். க்ளவுஸ் போட்டால் எங்கே ஃபீல் பண்ண முடியும்? என்ன லைட் இருக்கா? ஆமாம், இது வந்து குழம்புக்கு போடலாம். இதெல்லாம் நம்ம துற போட போறதில்ல. ஒரு பக்கம் லாவெண்டர் மனம் எங்கற வாசமா இருக்கு. அந்த மீன் வாசம் பாளமா சூப்பரா வெட்டி இருக்கு. ஒரு பக்கம் பட்டு பூச்சி, ஒரு பக்கம் தேனி. தமிழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும், எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன் மக்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிபொழியான நாள். நம்ம எப்படி இருக்கோம்னு பார்த்தீங்களா? அடிபொழியாக சூப்பராக இருக்கும். ஹீரோயின் கணக்கில் நம்ம கிளம்பியாச்சு. கெட்டப்பு பலமாக இருக்குது. எங்கே கிளம்பிட்டேன்னு கேட்கலா? இங்கே பாருங்க, கெட்டப்பு அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. மூட்டை முடிச்சுக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு 10-20 கிலோ மீன். இதை வந்து கட் பண்ணதுக்கு தான் அன்றைக்கி கிளம்பியிருக்கேன். வெட்டதுக்கான கெட்டப்பு தான் இது. ஏன் இந்த கெட்டப்புன்னு சொன்னேன்? ஓடியாங்க ஓடியாங்க. எப்பா ஏசப்பா ஆண்டவரே. என்ன இது பயங்கர வெயிட்டாக இருக்கு. அப்படியா? ஓகே, நம்ம அப்போ வாங்கிட்டு வந்தோம். இது எதுக்கு இந்த கெட்டப்புன்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டை பழக மாதிரி வெயில். நான் வெயிலுக்குள்ளே என்னென்னா காஞ்சி கருவாடை வரும். ஏற்கனவே நமக்கு நேரம் அதிகம். அதனால தான் அந்த கெட்டப்பு. இப்போ நானே கொடை பிடிச்சிட்டு நிற்க முடியாது. கொடைக்கு பதிலாக நல்ல சூப்பரான ஒரு ஹாட், அதுக்கப்புறம் கண்ணாடி, அதெல்லாம் போட்டுட்டு சும்மா துபாய் பிஸ்தா மாதிரி இருக்குன்னா என்ன ஹைடெக்கில் இருக்கு. ஹைடெக் மீன் கட்டிங். ஓகே இன்னைக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக கமெண்ட் பண்ணாதீங்க மக்களே. சும்மா ஜாலிக்கு தான் போட்டேன். ஓகே, 1 பவுண்டு கண்ணாடி தான். இப்போ வந்து மேக்கப்லாம் முடிஞ்சுது. இனி மீன் கட்டிங். ஓகே, மீன் நம்ம என்னெல்லாம் வாங்கினோம் அப்படிங்கிறத பார்த்துறோம். ஓகே, ஏன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ வந்து ஹாலிடே தொடங்கி போச்சு பாருங்கள். அதனால வந்து மீன்களெல்லாம் வாங்கி வெட்டி எடுத்து பாக்கெட்டாக வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதில் கேட்க நேரத்தில் நம்ம செய்து கொடுக்கலாம். பார்த்தீங்களா, நம்மளோ டெய்லி வேலைக்கு இதுன்னு ஓடிட்டு கிடக்கும். ஒரு 2 கிலோ பிரான். ஓகே, இது 1 கிலோ பிரான். அதே இது இன்னொரு கடையிலையும் வாங்கினோம். அதே மாதிரி இன்னொரு கடையில் அங்கே 2-3 பவுண்டு கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லி கம்மியாக இருந்த இடத்துக்குலாம் நம்ம ஓடிடுவோம்ல. அதான் அதேவா சேம் குவாலிட்டி. சேம் குவாலிட்டி தான். எக்ஸாக்ட்லி மீன் கடை போலவே இருக்குது. டேபிள், தொப்பி, கடை. அது நம்ம மீன் நம்பர் 2 பாருங்க. இதுதான் அடிபொழி அழகுராஜா. மீன்களின் குயினோ கிங்கோ இதை சொல்லணும். உண்மையிலே அப்படியா? வஞ்சிரத்தை விட இது பயங்கரம். என்னன்னா உடனே உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. பயங்கர கெட்டப் கொடுத்தது. ஏகப்பட்ட பாதுகாப்புகள் மீனுக்கு. அந்த லேடி அவ்வளோ அழகாக தந்தாங்க. அவ்வளோ அன்போட அருமையோட தந்தது. ஆஹா, பாருங்க. இன்னைக்கு நல்ல வேட்டை பாருங்க. ஐட்டம் நம்பர் 3, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் மக்களே. இதை பார்த்தாலே நீங்கள் வந்து ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, ராஜா ராஜா, ராஜா எல்லாம் சொல்லி தான் வழுக்கு. அப்படியா? வழுக்கு பாருங்க. சால்மன் சால்மன் பயங்கரமா இருக்குது. சும்மா பயங்கரமா இருக்குதா? இதைத்தான் அவ்வளோத்தையும் வெட்டி நம்ம வெட்டி பிறகு ஃப்ரிட்ஜு ஃப்ரீசருக்குள்ளே ஏற்றிட்டோன்னா தேவைப்படுற நேரம் 1-2 பொரிச்சோ குழம்பு வச்சோ எப்படினாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே, நமக்கு வந்து மீன் வந்து பல விதத்தில் இன்றைக்கி வெட்டணும். அதாவது நம்ம குழம்புக்கு வெட்டுற மாதிரி தொட்டு தொட்டு பீஸாக வெட்டணும். அதுக்கப்புறம் ஃபில்லெட்டு போடணும். அதுக்கப்புறம் வந்து ஃபில்லெட்லேயே 2-3 சைஸான ஃபில்லெட் இருக்குது, அது போடணும். அதுக்கப்புறம் இந்த இதை வந்து பிரான ஒரு 2-3 சைஸில் வெட்ட போகிறோம். ஸோ எல்லாம் தான் கட்ட கட்ட கட்டக்கடான்னு பண்ணணும். இங்கே நின்றுக்கிட்டே இருக்க முடியாது, இந்த வெயிலில் பொசுங்கிடுவோம். 1-2 பெரிய கத்தி, இந்த மாதிரி ஒரு சின்ன கத்தி, அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்கோள். ஓகே, ஸோ இவ்வளோ தான். இவ்வளோத்தையும் வச்சு தான் நம்ம வந்து மீனை இன்றைக்கி வெட்ட போகிறோம். பிரானை பாருங்கள், நான் ஃபுல்லாக காணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நல்ல டைகர் ப்ரான் இப்படி தான் இருக்கும். இதோட பெரிய ப்ரானும் உண்டு. இது வந்து ஒரு மீடியம் சைஸ் ப்ரான்னு வச்சுக்கலாம். தலை இருக்குது, பாடி இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டெயில் இருக்குது. 3 தலை, பாடி, டெயில். ஓகே, ஸோ தலையை வந்து எடுத்து போடுறது தான் வழக்கம் யூஸ்வலி. நம்ம அதே மாதிரி நம்மளை எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் இந்த டெயிலை வந்து அப்படி விட்டுறலாம். அது நல்லாயிருக்கும். டெயிலை எடுக்கவும் செய்யலாம். நான் எல்லாம் காணிச்சு தரேன். இன்னும் கிடக்குது பாருங்கள். இது என்னதுனே? இது வந்து கால், சின்ன சின்ன கால்கள். இதெல்லாம் வந்து எடுத்து போட்டுறணும். ஓகே, முதல்ல இந்த தலையை வந்து முறுக்கிடலாம். ஓகே, முறுக்கியாச்சா? முறுக்கிட்டு தலையங்க வைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் எடுத்துறலாம் ஓகே சோ இது ஒரு சின்ன கத்திரிக்கோல் வச்சு நீங்க இப்படி வெட்டனாலும் சரி இல்ல கையை வச்சு எடுத்தாலும் சரி இதெல்லாம் கையை வச்சு எடுக்க கூடிய பொருள் தான் இருந்தாலும் நாம வெட்டி வெட்டி காணிக்கே ஓகே வெட்டிக்கிட்டு இனி என்ன செய்யணும்னா இதல கை விட்டுக்கணும் ஓகே கையை விட்டுட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன கத்தி எடுத்துக்கணும் கத்தி எடுத்துட்டு லேசா கீறி விட்டுக்கலாம் வேணாம் ஓகே விட்டுட்டு இந்த ஷெல் மேல உள்ள அவுட்டர் கவரிங் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா துவாடு அதை வந்து எடுக்குறது நம்மளுடைய ஏம் இதல ஓகே அதனால ஆனா அதுக்குன்னு அதை எடுக்குற நேரத்துல உள்ள உள்ள சாதை எல்லாம் குளைச்சிர கூடாது கேட்டலா அதனால தான் கொஞ்சம் நல்ல ஷார்ப்பான கத்தி சின்ன கத்தி வெச்சிட்டு இத வந்து ஹெட் பண்ணிடுறோம் பாருங்க இப்படி க்ளீனா வரும் பாருங்க சோ நான் இன்னும் வால் இன்னும் பிக்கல பாருங்க வால் நீங்க இப்பவே பிச்சற கூடாது பிச்சா உங்களுக்கு ஒரு grip இருக்காது அதுக்கு தான் அழகா வருது ஷெல் எப்படி வருதுன்னு பாருங்க ஷெல் வருதா ஓகே இனி இதல வால் எப்படி எடுக்கணும்னா இதல லேசா ஒரு பிஞ்ச் பண்ணணும் லேசா ரொம்ப இது பண்ண அது ஆயிரும் வந்து அடி அழகா எடுத்துறோம் வந்திருச்சா ஒரு முழு மீனா வந்திருச்சா உங்களுக்கு கையில சூப்பரா வந்துருச்சு இனி வந்து இது மட்டும் இல்ல பிரான்ல வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது அந்த நடுவுல ஒரு வெயின் இருக்கும் அதை எடுத்து போடணும் இல்லனா அது ஒரு கிரஞ்சியா ஒரு மாதிரி கசந்துட்டு கிடக்கும் சோ அந்த வெயினை எடுக்கிறதுக்கு ரெண்டு விதமான மெத்தட் உண்டு முத மெத்தட காமிச்சு தரேன் லைட்டா இதல நடுவுல கீறிக்கலாம் ஓகே நடுவுல கீறிட்டு பாருங்க காமிச்சு தரேன் வெயின் இருக்கு இருக்கா வெயின் ஆமா ஓகே இனி இத இந்த இந்த கத்தியை அதான் சொல்றது ஷார்ப்பான சின்ன கத்தி ஓகே வெயின் எப்படி வருதுன்னு பாருங்க அப்படியே எடுத்துறோம் என்ன ஓ இத்தனை வேலை இருக்கு அதான் மூணு பகுதி நம்ம இப்ப எடுத்துறோம் ஓகே இது ஒரு விதமான வெட்டம் அடுத்ததும் அதே சேம் மெத்தட் தான் பண்ண போறோம் ஆனா வெயின் எடுக்கிறதுல அதாவது நடுவுல அந்த வெயின்ங்கிறது என்னது தமனி இரத்த தமனி அத வந்து எடுக்கிறதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது சோ நம்ம கை நம்ம தலைய வந்து டட்டடாய் ஓகே இனி வந்து இந்த ஷெல் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாலே நம்ம இதுல வந்து வெயினை எடுத்துறலாம் எப்படினா இடி கையை விட்டோம்னா அந்த வெயின் வந்து இங்க தெரியும் ஓகே என்ன தெரியுதா வெயின் இத வந்து பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுத்தா போதும் இங்க இருக்கு இப்ப வரும் பாருங்க இது ஈஸி மெத்தட் ஈஸி பீசி லெமன் ஸ்குவீசி இது பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்தா தான் இப்படிலாம் வரும் ஃப்ரெஷ்ஷா இல்லனா இப்படி வராது ஓகே சோ இது ஒரு விதமான வெயின் இது வந்து ஷெல் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு சிலவங்க வந்து இந்த சில மெத்தட்ல வந்து இந்த ஷெல்ல போட்டே வந்து நிறைய ரெசிபிலாம் இருக்குது அப்படி பண்ணா இப்படி பண்ணா ஈஸி பீசி லெமன் ஸ்குவீசி ஓகே அது ஒரு மெத்தட் இந்த மெத்தட்ல எங்க கத்துக்கிட்ட இவ்வளவு நுணுக்கமான மெத்தட்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்போ வந்து ரெண்டு விதமான நம்ம இந்த சைடுல உள்ள வெயின் எடுத்துறோம் இனி இந்த சைடுல உள்ள வெயின் ரெண்டு சைடுலயே வெயின் இருக்குது அது பாத்துக்கணும் ஓகே एक्चुअली இந்த சைடுல உள்ள வெயின் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் இது வந்து எடுக்காம போட்டாலும் ஓகே பட் நான் வந்து எடுத்துக்கிறேன் சில நேரம் பல வெயின்களை எடுக்க போய் நமக்கு கையில கிடைக்கூடிய மீன் வந்து ரொம்ப கம்மியாகி போகும் அதனால வந்து அதையும் பாத்துக்கணும் ஓகே சோ ஆமா இல்லனா ஆபரேஷன் தியேட்டர்ல அதை எடுக்கணும் இதை எடுக்கணும்னு கேச்சு கால் எடுக்கிறதுக்கு கையை எடுத்து விட்டுறது ஓகே சோ வந்துருச்சா சோ ரெண்டு சைடு உள்ள வெயினை எடுக்கணும் ஆமாப்பா ஒன்னு இழுக்கிற மெத்தட் என்னன்னு இன்னொன்னு இந்த மாதிரி லேசா கீறிட்டு எடுக்கிற மெத்தட் அவ்வளவுதான் விஷயம் இனி உள்ள மெத்தட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட் எப்படின்னா தலையும் எடுக்க போறது இல்ல வாலையும் எடுக்க போறது இல்ல உள்ள மேல உள்ள ஷெல்ல எடுக்க போறது இல்ல அப்படியே போட்டு நம்ம வைப்போம் ஆனாலும் இந்த மாதிரி இங்க நீண்டு நிக்கு பாருங்க இதெல்லாம் லேசா நம்ம கட் பண்ணி விட்டுருக்கலாம் அங்க எவ்வளவு நீண்டு நிக்குன்னு பாருங்க இதை வந்து லேசா அப்படி கட் பண்ணி விட்டுட்டு மீசையை ட்ரிம் பண்ண அப்படி இதெல்லாம் லேசா அப்படி கட் பண்ணி விட்டுட்டு ஓகே கட் பண்ணி விட்டாச்சு அவ்வளோதானே போட்டுருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது ஆனால் நம்ம அப்படியே போட முடியாது என்ன பண்ணணும்னா வெயின் எடுக்கணும் அடுத்த வெயின் எடுக்கிறதுக்கு இங்கே இருங்க நடுவில் இப்படி வச்சுக்கோங்க நல்லா வச்சா வச்சுட்டு லேசாக அந்த கத்தியை வச்சு அகெயின் இப்படி தொலை போடுங்க இப்படி தொலை போட்டால் நடுவில் ஒரு வெயின் வரும் சரிதா இதானா நீங்கள் வெட்டிடக்கூடாது அப்படியே உருவி எடுக்கணும் ஓகே அதுதான் இதில் உள்ள டெக்னிக் ஐயோ வெட்டிருச்சுது பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி உருவி எடுத்தா வரும் பாருங்க ரெண்டு சைடு வெட்டிருச்சுது அதனால ரெண்டு இதாக வருது பாருங்க கீழே உள்ளது மேலே உள்ளதுன்னு அக்காவோ கொக்கா வெட்டினால விடுவோம் இல்லை நாங்கள் உருவி எடுத்தாச்சு அப்படியே உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் இருந்தால் இடையில லேசாக ஒரு தொலை போட்டு பார்த்துக்கலாம் அங்கே ஏதாவது வெயின் இருக்கான்னு இனி வந்து நம்ம வயிற்றுல உள்ள வெயின் எடுக்கணும் அங்கே மட்டும் எடுத்தால் போதாது இல்லை வயிற்றுலேயும் என்ன பாருங்க வெயின் இருக்குது ஸோ அதுவும் லேசாக இப்படி போட்டுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு நான் வெயின் எடுத்துட்டேன் இதை இப்படியே போட்டு நீங்க அப்படியே சாப்பிடலாம். இந்த ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ குழப்பமா படிச்சாச்சா? வெயின் எப்படி இருக்குது? ரெண்டு மெத்தடான வெயின். உருவற டெக்னிக்கே என்னன்னு வந்து கிழிச்சு எடுக்கிற டெக்னிக். கிழிச்சு எடுக்கக்கூடிய டெக்னிக். ஓகே, முடிஞ்சது வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு வந்து ஹீரோயின் கெட்டப் கொடுத்தாச்சு. யானை கடையில் அங்கே நிற்க முடியல, மண்டே விளக்கு வயல். ஓகே, ஸோ டக்க 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 டக்கன்னு இனி வந்து நம்ம செய்யணும். ஓகே, என்ன லைட் இருக்கா? ஆமாம், வேலை மும்முரமாகிட்டு இருக்கு. மும்முரமாக அப்படியே உட்காந்து அப்படியே செய்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. இவர் 10-25 கிலோ மீன் இருக்குமே எல்லாம் சேர்த்து ஒரு 10-20 கிலோவாக தான் இருக்கும். பிரான் மட்டும் கிலோ கணக்கில் வைக்கிறாங்க, மற்றதெல்லாம் 4 மீன் 5 மீன் ஒரு பெட்டி மீன் அப்படின்னு அவள் கூறு ஊரா போட்டு எடுத்து வைக்கிறாங்க. ம், ஆஹா, ஓகே, ஐட்டம் அடுத்த ஐட்டம் வந்துருச்சுது. ஃபேனு செமையா போகுது. மேல வீட்டுல வந்து பாப்பாங்க, என்னடா இவனுக்கு ஃபேனுக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு வீடு வெட்டுறாரு, இவனுக்கு வெளியில ஃபேனை கொண்டு வச்சுட்டு இருக்காங்க. இது வந்து இது நம்ம அகராதியிலே கிடையாது, இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இப்படி ஒரு காரியம் கிடையாது. என்னடா இவனுக்கு மண்டைகளது கிடக்குறானுங்க பாரு, இந்த வெயில் அடிக்கல, அதனாலன்னு கொஞ்சம் மன்னிச்சு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாவம் மீனுக்கெல்லாம் வெயில் அடிக்க போகுது, காஞ்சிட்டு கிடக்குது. சால்மன் ஐயா இருக்காரு, இவர் சீபாசா அவரு. இனி வந்து இனி பார்த்தீங்கன்னா இந்த தலை இதெல்லாம் நீங்கள் தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து தூரமே போடக்கூடாது. ஃபிஷ் ஸ்டாக், ஃபிஷ் சூப்பு பண்ணணும்னா இது வந்து பயங்கரமாக இருக்கும், அடிப்படியா இருக்கும். தோல் தோல் அந்த தலை தலை பண்ணிடலாம்ல. ஃபிஷ் சூப்பு, ஃபிஷ் சூப்பு பயங்கரமாக இருக்கும். அது ஏகப்பட்ட உயிரினங்கள் சுற்றியில் இருக்குது. ஒரு பக்கம் பட்டுப்பூச்சி, ஒரு பக்கம் தேனீக்கள், ஒரு பக்கம் இங்கே வரைக்கும் இங்கே ஒரு ஸ்பைடர் வீடு கட்டி இருக்குது. இங்கே சுற்றியில் உயிரினங்கள். ம், மீன் வெட்டுறது நல்லா தான் இருக்குது. இன்னொரு மெத்தடில் அந்த பிரான் வெட்டுறதை காணிக்கணுமா? என்ன போதும் நினைக்கிறேன். இல்லை, இன்னொரு மெத்தட் இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்காக, கொஞ்சம் வேலை கழிகள் அவங்களுக்காக ஒரு மெத்தட் வச்சிருக்கேன். ஈஸியான மெத்தடு நான் வரேன், சொல்கிறேன் சொல்கிறேன். தலையை வந்து இப்படி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. எனக்கு தலையும் எடுக்கிறது கை வலிக்குங்க அதுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அதே கத்திரிக்கோலை வச்சு இதை உள்ளே விடுங்க. ஓகே, மேல் பாகத்தில் இல்லை கீழ்பாகத்தில் உள்ளே விட்டு ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸியா பார்த்தீங்களா? இடி எடுத்தீங்கன்னா வந்துடும், அவ்வளோதான். இடி எடுத்தீங்கன்னா ரவுண்டாக எடுத்துடும். எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் உள்ள யூடியூப் சேனல்கள்லேயே 4 மெத்தடில் பிராண சுத்தம் பண்ணக்கூடிய மெத்தடை சொல்லி கொடுத்த ஒரே சேனல் லண்டன் தமிழச்சி அக்கா சேனல் தான். ஏன்னா அங்கேயும் பார்த்தது 4 மெத்தடில் டிவைன், அவ்வளோதான். இதுதான். அதனால் ஐயோ எங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் ஆகும் அப்படியா இப்படியான்னு சொல்லுறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. இந்த மாதிரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபிஷ் வந்து நம்ம வெட்டும்போது கை பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும். கையெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகி போகும். அப்போ வந்து தண்ணிக்குள்ளே கையை வச்சு அப்படியே கொஞ்சம் கழுவிக்கலாம். இதில் வந்து க்ளவுஸ் போட்டு வெட்டலாமே, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை, கட்டலாம். இந்த மீனெல்லாம் வெட்டும்போது மீனை ஃபீல் பண்ணணும். க்ளவுஸ் போட்டால் எங்கே ஃபீல் பண்ண முடியும்? பத்தியாடா ஆண்டனுக்கு பிரான் ரொம்ப பிடிக்கும். ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க, அவ்வளோதான். டக்கு டக்கு டக்குன்னு வேலை ஆகணும். சன்கிரீம் போட்டு வயிறு. அதாவது ஒரு மனுஷன் வந்து பாலை இப்படி தான் விளையாடணும். விளையாண்டு விளையாண்டு தோலை பிஞ்சு போச்சு பாருங்க பாலுக்கு. பரவாயில்ல, ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டான் அந்த பாலை. பார்த்தீங்கன்னா பிரான் வந்து சூப்பராக கழுவி எடுத்து க்ளீன் பண்ணி அங்கே கொண்டு வச்சாச்சுது. அடுத்த ஐட்டம் பாருங்கள். அடுத்தது எல்லா மீன்லேயும் இந்த செதில் இருக்குது. அதனால் இந்த செதிலை வந்து நம்ம அதில் எடுக்கணும். ஓகே, ஸோ ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி. கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா ஈஸியாக வந்துடும். சயின்ஸில் படிச்சிருக்கே, அது என்னென்னா சொல்லிக்கூட சவளம். சால்மான் ஃபிஷ்னால் அங்கே வந்து உள்ளவங்க உயிரை விட்டுருவாங்கன்னா. ஆமாம், கொஞ்சம் தண்ணி கொறி ஊற்றுங்க. Okay, இதெல்லாம் வயித்துக்குள்ள நல்லா கழுவிடலாம். பட் இது வெட்டணும் இனி. ஜஸ்ட் நான் அந்த செதில் எடுத்தோம்ல, அந்த செதில தான் நம்ம கழுவி விடுவோம். ஓகே, சூப்பராக இருக்கா? ஓகே, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. அந்த கலர் இன்னும் போகலை. லைட்டாக உள்ள எல்லாம் வெட்டி விட்டுட்டா கையை போட்டு எடுத்துடலாம். கை தான் உங்கள் பெஸ்ட்டு. எப்படி ஃபில்லட் போடுறதுன்னா வந்து நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு கத்தி எடுத்துக்கணும். ஓகே, இது துண்டத்துக்கு வெட்டின மாதிரி இதில் லேசாக தலையில் வெட்டிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதில் கார்னரில் கட் பண்ணணும். கார்னரில் கட் பண்ணிக்கலாம். ஓகே, கார்னரில் கட் பண்ணிக்கிட்டு சின்ன ஒரு கத்தியை வச்சுட்டு, இல்லைன்னா பெரிய கத்தி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த சைடு லேசாக அப்படி வெட்டு. பெரிய மீனுக்கு நீங்கள் இந்த சைடெலாம் வெட்டணும்னு அவசியம் இல்லை. பட் சின்ன மீனுக்கு நீங்கள் வெட்டணும். இருங்க, எப்படி வருதுன்னு முள்ளெல்லாம் கீழே இருக்குது, சதையெல்லாம் அப்படி வருது பாருங்கள். ஈஸியாக வரும், ஃபீலிங்கில் தான் இருக்குது. நம்ம ஃபீல் பண்ணி வெட்டணும். உள்ளே கத்தி உள்ளே போக போக எதில் அது கத்திப்படுதுன்னு நமக்கு ஃபீல் பண்ணணும். ஓகே, இனி இதில் லேசாக வாளுக்கு மேலே வெட்டிக்கணும். வெட்டிக்கிட்டு இப்படியே எடுத்தலாம். சீ பாஸ் ஃபில்லட்டியா எப்படி இருக்குதுயா? சூப்பராக இருக்கா? ஸோ இதில் உள்ள முள்ளுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முள் தான். நீங்கள் இப்படி இணுங்கினாலே வந்துடும். செமையாக இருக்குது. செமையாக இருக்கா? ஓகே, அடுத்த சைடு வெட்டிடலாம். பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு? வருதா? ம், மாம்பழத்தை வெட்டினா அப்படி வெட்டிட்டா. ஓகே, நெக்ஸ்ட் பீஸ் ரெடி. எப்படி இருக்குன்னு பாருங்க. வா, வெட்டிட்டோமா? பாருங்க. இது என்ன செய்வா? ஆ, இது வந்து குழம்புக்கு போடலாம். இதெல்லாம் நம்ம துறை போட போகிறதில்ல. இது அப்படியே வச்சு இது குழம்புகளுக்குள்ளே போடாது. இல்லைன்னா தலைக்கு சூப்பு வைப்போம்ல, தலை போட்டு சூப்பு வைப்போம், மீன் சூப்பு வைப்போம், இல்லைன்னா மீன் ரசம் வைப்போம்ல, அது கூட போட்டு விட்டால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டி வச்சா கூட அழகாக இருக்கும். ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டி சொல்கிறேன். இல்லை, ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன் நான். அந்த இதை சொல்லனாலும் அந்த ஸ்ட்ரெச்சர் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்ட்ரெச்சர் அவ்வளோ ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நான் அப்படியே வரைஞ்சிடுவேன். ஸோ இனி உள்ளதெல்லாம் எடுத்து போட்டுருவோம். ஓகே, ஸோ இது நமக்கு கறிக்கு குழம்புக்கு. உன் கூலிங் கிளாஸ் எங்கே போட்ட? உள்ளே இருக்குது. இதுக்குள்ளே இருக்குது. தலைக்குள்ளே தலைக்குள்ளே போயிட்டு என்னடா கூலிங் கிளாஸை காணாமேன்னு நானும் யோசிக்கிட்டே இருக்கேன். முடிச்சியா? ஆ, ம், ஒன்றுமே நம்ம தூர போட வேண்டாம் அதில். ஓகே, ஒரு பக்கம் லேவண்டர் மனம் எங்கிற வாசமாக இருக்குது. அந்த மீன் வாசம். அடுத்த மீன் பார்த்தீங்கன்னா இது வந்து கறிக்கு. ஓகே, நம்ம கருகி குழம்புக்கு வெட்டிடுவோம். மொதல் வெட்டினது இந்த ஃபில்லட்டு. இது வந்து பேக் பண்ணி சாப்பிட்றது, இல்லைன்னா இந்த கிரில் பண்ணி சாப்பிட்றது, இல்லைன்னா வந்து நல்லா சைனீஸ் முறைப்படி சாப்பிட்றது, சில்லி ஃபிஷ் பண்ணி சாப்பிட்றது, இதுக்கெல்லாம் முதல் உள்ளது. ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்ம வெரி ஓன் நல்ல குழம்பு வைக்கிறதுக்கு நான் இப்போ வெட்டுறேன். ஓகே, சரி பாருங்கள். உள்ளே எதுவுமே எடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ குழம்பு வெட்டுறதுக்கு வெட்டும்போது வெட்டின பிறகு இது பண்ணிக்கலாம். ஓகே, குழம்புக்கோ பொரிக்கிறதுக்கோ நமக்கு எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். எப்படி வந்துட்டுன்னு பாருங்க. ஒரே வெட்டு தான், ஒத்த வெட்டு. இனி இதுக்கு இடையில உள்ளதை ஈஸியாக எடுத்துடலாம். ஏசப்பா ஆண்டவரே, இது ஒரு ஆமாம், இது ஒரு கிளாஸ் மாதிரி போயிட்டே இருக்கு. தண்ணியில் கழுவிக்க வேணாம், கடைசியில் கழுவிக்கலாம். சரி, கிளாஸ் போல சில விஷயங்கள்லாம் சீரியஸாக தான் சொல்லணும். எத்தனை பேர் சீரியஸாக பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. எல்லாரும் இந்த பிள்ளைக்கு மண்டை கலந்து கிடக்கு அப்படின்னு நினைக்க போகிறாங்க. பெரிய மார்க்கெட்டில் வந்து வெட்டி கொடுக்க மாட்டாங்க. அது நம்ம ஊர்லன்னா என்ன பண்ணிடுவாங்க, பெரிய முள்ளை தானே வெட்டி கொடுக்க மாட்டோம், வெளியில் ஆள் நிற்கும் வெட்டி தர்றதுக்கு. அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நிறைய நடக்கும். இங்கே அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. இப்போ 2 மீன் குழம்புக்கு 2 இடம் ஃபில்லட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வெட்டின ஃபில்லட்டில் வந்து உள்ள அழுக்குகள்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்லட் வெட்டினேன். இந்த 2வது மீனில் நான் வெட்டக்கூடிய ஃபில்லட்டில் உள்ள அழுக்குகள் எதுவுமே எடுக்காமல் ஃபில்லட் வெட்டிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, இது நான் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுற மெத்தட். பாருங்கள் மக்களே, வாங்க. ஃபில்லட்டை போட்டுட்டு அப்புறம் சுத்தம் பண்ணுறது. முதல்ல இப்படியே அந்த போன் எங்கே இருக்கோ, அந்த எலும்பு எங்கே இருக்கோ, அதை நோக்கி அப்படியே அதை சுற்றிலும் அப்படியே இது பண்ணிடலாம். பார்த்தீங்களா, எதுவுமே நான் இது பண்ணலாம். அப்படியே போட்டு கத்தி போட்டு 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 வாட்டுங்கண்ணே. பாருங்க எப்படி வருதுன்னு. அப்படி பிடிச்சிப்பா வருதா? இது ஒரு பாதி அளவு நம்மங்க ஆல்மோஸ்ட் இங்கே வர வந்துருச்சு. பாருங்க எப்படி வெட்டுறேன்னு பாருங்க. ஒரு அளவுக்கு நம்ம இது தேர்ந்தாச்சு. இதில் ஃபில்லட்டு போடுதில்லை. ஓகே, இப்படி விட்டுட்டோம். 3/4 வாசிக்கு இங்கே விட்டாச்சுது. இனி இங்கே வருவோம். கரெக்ட்டா மாம்பழ ஈஸியா வெட்டுவேன் அப்பவே வெட்டிட்டியே மாம்பழ கொட்டைய வெட்டாம ரொம்ப ஈஸியா சின்ன புள்ளங்க கூட வெட்டணும் அதே போல வெட்டிட்டியே ஆமா எங்க ஊர்ல மருந்தாள் மலைன்னு ஒரு இடம் உண்டு அங்க வந்து இந்த பெரிய மலைப்பாம்பு வரும் மலைப்பாம்புல இருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அது வந்து இந்த மசாஜ் எல்லாம் பண்ணுவாங்க அதை வச்சு ஆமாம் ஸோ அதுக்கு அது எப்படி தருவோம் மலைப்பாம்பு கூட பிடிக்க போவாங்க காலில் வந்து இப்படி இந்த மாதிரி நல்ல ஷார்ப்பான கத்தியோ வெட்டரோட கட்டிக்கிடுவாங்க கட்டிக்கிட்டு அந்த மலைப்பாம்பு வந்து அப்படி வாய் அங்கே வருங்க இந்த மீன் புழக்கிற மாதிரி வாய் அப்படியே புழக்கும் புழந்த உடனே அதை அப்படியே உள்ளே விட்றது காலை 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 விட்ட உடனே அப்படி அப்படி அந்த பாம்பு வந்து அப்படியே வந்து ரெண்டா வெட்டிடும் ஓ அப்படி அப்படி டெக்னிக்கை பாருங்க எப்படி எப்படி பாடமாக வந்துட்டு பாருங்க இந்த காட்சிகள்லாம் வீடியோ பிடிக்கிறதுக்கு 1000 கேமரா வேணும் 1000 எப்படி வருதுன்னு இது பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க கரெக்டா ஃபில்லட்டு ஃபில்லட்டு ஈஸி மெத்தடாக இருக்குது இது இது ஈஸி மெத்தடு நமக்கு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க அதனால் நம்ம வந்து அரை அக்கா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி தந்துருக்கேன் அதனால் மக்களை இதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணியாங்க இப்போ வந்து இப்போ ஈஸியாக எடுத்துடலாம் பாருங்கள் இதுக்குள்ளே இந்த கையை போடுறதுக்கு காலை போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப தயங்கக்கூடாது மீன் திங்கன்னா இந்த மாதிரி பட்ட இதெல்லாம் வேலையெல்லாம் செய்யணும் நம்மளை மாதிரி இப்போ ஒரு ஆள் நமக்கு வெட்டி தராருன்னா அவரும் இப்படி தானே செய்வார் என்னவோ நிறைய பேர் ஏதோ வந்து அசிங்கமாக நினைப்பாங்க நோ 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 எந்த வேலையும் அசிங்கம் கிடையாது ஓகே அடுத்த ஃபில்லட்டு ஃபில்லட் நம்பர் 2 எப்படி இருக்குது அக்கா ஈஸியாக வந்துருச்சுது இனி இங்கே உள்ள அழுக்குகள்லாம் அடி லைட்டாக அடி இது பண்ணால் ஈஸியாக வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நாயகி தலைவி அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே எடுக்க பார்ப்போம் என்ன சூப்பராக இருக்குப்பா இவங்களை இப்போ டக்கு டக்குன்னு நம்ம வெட்ட போகிறோம் சைடில் உள்ள இதெல்லாம் வெட்டிடலாம் ஓகே ஆனால் ஒரு நல்ல காரியம் இந்த மீனில் என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம் ஒரே ஒரு நல்ல காரியம் தான் அண்ணன் பண்ணி தந்துருச்சு அண்ணன் பண்ணி தரல உள்ள சுத்தம் பண்ணிட்டாரு உள்ள உள்ள அங்கே பாருங்கள் அப்பா இதை எடுக்கணும்னாலே நான் இனி ஒரு பானை சோறு தின்ட்டு வரணும்னு நினைக்கிறேன் அந்த அவ்வளோ கனம் வாவ் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் உள்ள கட்டில் போட்டு தூங்கலாம் அது போலதான் இருக்குது அப்போ சால்மன் இஸ் த ஈஸியஸ்ட் ஒன் டு கட் சாப்பிட்றதுக்கு ஈஸி தான் சாப்பிட்றதுக்கு ஈஸி தான் டக்குன்னு போயிடும் வாங்கிக்கலாம் ஒரு மாதிரி இந்த பட்டர் மாதிரி போகும் இந்த ஃபில்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லேசாக நம்ம வெட்டி விட்டுக்கிறோம் ஓகே வெட்டி விட்டுக்கிறோம் வெட்டி விட்டுச்சு இங்கேயும் வெட்டி விட்டுக்கிறோம் இங்கே எல்லாம் வெட்டி விட்டுக்கணும் நல்லா நான் அந்த ஃபில்லெட்டை எடுத்து காணிக்கிறேன் ஃபில்லெட் வந்து ஒரு 3/4 வாசி நான் வெட்டியிருக்கோம் பாருங்கள் பொறுமையாக வெட்டணும் ஏன்னா சூப்பராக இருக்குது பாருங்க எதுவுமே இதில் பண்ணாண்டாம் 1 2 3 வாவ் ஓகே பாருங்க ஃபில்லட் செமையாக இருக்குது ஃபில்லட் ஓகே ஸோ இதை அப்படி போட்டுக்கலாங்க இது அடுத்த சைடு இது அடுத்த சைடு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 இல்லைன்னா 25 கிலோ கிட்ட நான் மீன் வெட்டியிருப்பேன் ஒரு கரெக்டாக ஒரு 1 1.5 ஹவர்ஸ் ஆகும் இதை வெட்டி முடிக்கிறதுக்கு சும்மா சாதாரண வேலை இல்லை ஆனாலும் வந்து ரொம்ப என்ஜாயபிளாக ஜாயபிளாக ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருந்துச்சுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லட்லாம் வந்து நான் இவ்வளோ பெரிய ஃபில்லட்டாக நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டோம் அதனால் பாதி ஃபில்லட்டு அப்படி வெட்டிட்டு அப்படியே வீட்டில் கொண்டு அப்படியே சூப்பராக கழுவி எடுத்து வச்சிட வேண்டியதான் அதான் அந்த வேலை தான் அடுத்து நடக்குது தங்கத்துகள்கள் வச்சுட்டு அப்படியே ஜிப்பை லாக் பண்ணிடலாம் கத்தியில் இந்த சைடு வச்சுட்டு ஓகே சிப்லாக் இனி திறக்க முடியாது யார் நினச்சாலும் இனி திறக்க முடியாது சரி மீனே நினச்சாலும் திறக்க முடியாது மீனே நினச்சாலும் திறக்க முடியாது ஓகே அடுத்து அதுக்கு நிறைய பெரிய வேலை மாதிரி தெரியும் ஆனால் செஞ்சிடலாம் இதை ஃப்ரீசரில் அப்படி படுக்கையே வச்சிடணும் இதை அப்படி மாற்றி போட்டோம் குழச்சி போட்டோம் இல்லை மடிக்கி போட்டோம்லாம் இருக்கக்கூடாது ஓகே நான் வச்ச ஷேப்லேயே நீங்கள் வைக்கணும் இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு சில்லி ஃபிஷ்ஷுக்காக ரெடி ஆகுது இது ஃபிஷ் சில்லி அதுக்காக ரெடி ஆகுது ஓகே இதெல்லாம் நாங்கள் பேக்கிங் ஓவனுக்குள்ளே வச்சு சாப்பிடுவோம் சால்மன்லாம் இதில் வச்சு குக் பண்ணக்கூடாது சால்மனை போட்டு நிறைய பேர் கறி வைப்பாங்க எனக்கு வந்து அது பிடிக்காது ஜஸ்ட்டு பேக் பண்ணி அதில் கொஞ்சம் பெப்பரும் உப்பு அதுக்கப்புறம் வரணுது கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு இதெல்லாம் போட்டு ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டிசெண்டாக சாப்பிட்லாம் சால்மன் ரா சால்மன்லாம் சாப்பிடக்கூடாது இப்போ இனி இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் நான் வந்து சால்மனை ஏற்கனவே கழுவிட்டேன் மேலே இனி நான் வெட்டின பிறகு அதை போட்டு கழுவணுன்னா எல்லாம் பிஞ்சு வந்துடும் ஓகே ஸோ அதனால் நம்ம அப்படியே இது பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு அப்புறம் நம்ம சமையலுக்கு முன்னால எடுத்து லைஸா அப்படி கழுவுனோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். சில ஆட்களை ரொம்ப அதட்ட கூடாது. அவங்கள அப்படி பாலிஷா தான் கொண்டு போணும். இல்லனா அதட்ட ஓடிடுவாங்க. அலடா ஓடிடுவாங்க. ஓடியாங்க. பாருங்க ஃபில்லட் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாளமா சூப்பரா வெட்டி இருக்கு. This is what called fillet. Okay, smooth-ஆ இருக்கு பாருங்க. மொசைக் போல. மொசைக் போல எந்த கட்டில வெட்டில எந்த ஃபால்ட்டும் கிடையாது. பாருங்க ஃபில்லட் எத்தனை இதுன்னு பாருங்க. சால்மன் ஃபில்லட் 1 2 3 சால்மன் ஃபில்லட் ஒரு பாக்கெட்ல வந்து சீபாஸ் ஃபில்லட். இது வந்து குழம்புக்குள்ள சீபாஸ். இது வந்து மீன் தலை ரசத்துக்குள்ளது. இது வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கொசுறு இங்க பாருங்க சூப்பரா நம்ம இதுவும் பிரான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா பிரான். ஸோ அடிப்பொழியாக எல்லாம் இது பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி இதை வந்து என் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போனேன். அந்த பாத்திரத்தை கொண்டாங்க, அந்த பாத்திரத்தில் வச்சு தான் கொண்டு போகணும். கத்தி இன்னும் ஒரு தடவை கூட க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்குது. நானும் ஒரு 10 தடவை க்ளீன் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் தோணி இருக்கும். இன்ஸ்பிரேஷன் எடுத்த தோணுது என்னக்கா பட்டை கலந்து போய் இந்த வெயிலில் கிடந்து தலையில் ஒரு தொப்பியும் வச்சுட்டு ஒரு கூலி கிளாஸையும் போட்டு உங்களை மாதிரி எங்களுக்கு செய்து கேட்டேன். எங்களுக்கும் அந்த அப்படி மண்டலம் கலர்லையான்னு சொல்லுது. கேட்க தான் செய்ய போகிறேன். இப்போ ஒரு ஆளுக்கு முழுசாக மட்டை கலந்துட்டு பாருங்க. அங்கே போயிட்டு அடிக்கிற வெயிலில் இன்னத்த நாள் இப்படி தான் போச்சுது. சூப்பராக எல்லாமே கழுவியாச்சுது. ஓகே, இதை தூக்கிட்டு நான் இப்போ வீட்டுக்குள்ளே போகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென்.